சிம்ம ராசியில் பிறந்த சிங்கங்களே, குரு பகவான் வக்கரகதி வருகிறார். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? அசுர வளர்ச்சி அடையக்கூடிய காலம், புது செக்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடிய காலம், அரசியலில், கலைத்துறையில், அதிகாரத்தில், வாழ்க்கையில் புதுசாக நம்ம ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலம். சில பேர்லாம் நம்மளை இவங்கெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு கூட சொல்லியிருக்கலாம். இன்னும் சில பேர் சும்மா படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சில பேர் இவங்கெல்லாம் அந்த இடத்த அடையவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொன்னவங்க தூக்கம் கெடக்கூடிய காலம். இந்த குரு நமக்கு ஐடியா கொடுக்க போகிறார். இந்த 4 மாதத்தில் உங்களுடைய ஃப்ரேம் உலகெங்கும் பரவ போகுது. நீங்கள் யார் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய காலம் சிம்மராசிக்காரர்கள். சோர்ந்து விடாதீர்கள், தோத்துட்டோமே நினைக்காதீங்க. உங்களுக்கு கௌரவம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இந்த இருந்தது அப்படிங்கிற காலமே உங்களுக்கு கிடையாது. அதாவது பாஸ்டில் நல்லா கவனிங்க, பாஸ்டில் அது வந்து இருந்தது அப்படின்றது இல்லை, இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் ராஜா. சிங்கமில் சிம்மராசினா சிங்கம் தானே. ஆனால் மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்களப்பா, பேசட்டும், பேச பேசதானையா நம்ம வளர்ச்சி அடைகிறோம். நம்மளை பற்றி ஒருத்தவனு நினைக்கலைன்னா நம்ம எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை பார்த்து பேசணும். சார், நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம், இல்லை அரசியல்வாதியாக இருக்கீங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை தொழிலதிபராக இருக்கீங்க, இல்லை மாணவராக இருக்கீங்க, என்னமோ ஒன்று இருக்கீங்க ஐயா சிம்மராசிக்காரவங்க. ஆனால் எது இருந்தாலும் உங்கள் வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்றைக்காவது 1 நிமிடம் இவன் அப்படி சொல்கிறான், அவன் அப்படி சொல்கிறான், நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு யோசிச்சிருக்கிறோமா? கிடையாது. சொல்கிறவன் சொல்கிறான், நாம் செய்கிறத செய். ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அரசியலுக்கு வரணும்னு நினச்சா எந்த அரசியல்வாதியாலையும் நல்ல பேர் எடுக்க முடியாது. நான் யாரையும் தப்பாக சொல்லலை, நல்ல கவனிங்க. அதுமாதிரி ஒரு வாத்தியார் 50 ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் புரிகிற மாதிரி பாடம் எடுக்கணும்னு நினச்சா வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எப்படி தாங்க இது நடக்கணும்? நல்ல பேர் எல்லாருக்கும் எடுக்க முடியாது. ஏன்னா யார் இந்த காலத்தில் நல்ல பேர் எப்படி தெரியுமா எடுக்க முடியும்? அவங்க நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுத்தா நல்ல பேர் எடுக்கலாம். ஒருத்தர் சொல்லுவார், ஒரு வீட்டு இடம் இருக்குங்க, அந்த இடம் வந்து இன்னொருத்தர் இடத்துல இவர் வேலியை கட்டிட்டார், நான் வந்து ஒரு அரசியல்வாதி, என்கிட்ட வந்து இந்த வேலி கட்டிட்டாருங்க, இந்த வேலி என் வேலி தான், ஆனால் அந்த ஆள் வந்து கட்டிட்டான், ஆனால் அந்த ஆள் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இந்த முதல்ல வேலி எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சிங்களேன். நமக்கு இருக்கிற அதிகாரத்தில் நம்ம போய் சொன்னோம்னா நல்ல பேர் வருமா? சொல்லலைன்னா இவன் விடுவானா? வேலி பிரச்சனை, இங்கே நியாயம் பேச முடியுமா? அப்போ இந்த அரசியல்வாதிக்கு எவ்வளோ தர்ம சங்கடத்தை பாருங்கள். ஏன்பா நான் அப்போ நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலையை கூட நன்மை செய்ய விடாமல் ஆக்கும். அப்போ என்ன நடக்குது இந்த உலகத்தில்? நம்ம சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்க, எவ்வளவு சகிப்புத்தன்மையை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. யார் வேணாலும் நம்மளை பற்றி பேசிட்டுங்க, கவலையே முதல்ல படாதீங்க. பேசுகிறவன்னா என்றைக்குமே ஸ்டேஜ் ஏற முடியாதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸ்டேஜ் ஏறுறதுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும், அது கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய அருளை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசுவான், பிளானிங் போட தெரியாது. ஏன்னா என்ன நடந்தது, என்ன நடந்தது, ரைட் நான் சரி நீ போ அப்படின்னு 2 நிமிஷத்தில் நீங்கள் பிளானை போட்டு முடிச்சுருவீங்க. ஒருத்தனும் பாராட்ட மாட்டான், கவலைப்படாதீங்க. அப்படி இந்த சிம்மராசிக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. அதனால் இந்த கெத்து உயரக்கூடிய இடம் இது.
அப்ப இந்த குரு என்ன பண்ண போறாரு, இன்னும் ஒரு படி உயர்வை கொடுக்கிறாரு. இன்னும் ஒரு படி உயர்வு. இந்த காலகட்டம்தான் நாம் அழிஞ்சிட்டோம், நாம் கெட்டுட்டோம், நாம் வீணா போயிட்டோம் அப்படிங்கிற பேரே வெளியில் வரக்கூடாது. இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற பேர் மட்டும்தான் வெளியில் வரணும். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த வீடியோ பதிவு கேட்குற எல்லாரும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள், சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து உங்களை வெளியில் கொண்டு வாங்க. யாரை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் உங்களை பற்றி வெளியில் விமர்சனத்துக்கு ரெடி ஆகுங்க. இதுதான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் டைம். ஏன்னா வரக்கூடிய 2024 நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்குற ஆண்டாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை சாதிக்கிற ஆண்டாக இருக்கணும். அதுக்கு இது ஒரு முயற்சியான ஆண்டாக ஆரம்பிச்சிருக்கணும் 2023. நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, நல்ல நேரம் சிம்மராசிக்காரர்களே, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், முடங்கி கிடக்காதீங்க. நம்மளை ஒருத்தன் இப்படி பேசிட்டானேன்னு நினைக்கக்கூடாது. இப்போ நிமிர்ந்து வரோம். செயல்படுவதற்காக பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள். கொஞ்சம் கூட எதை பற்றி யோசிக்காதீங்க, ஜெயிப்பீங்க. இந்த நேரம் அருமையான நேரம். நல்ல வாய்ப்புகள் தான் குரு, அந்த குருவை பயன்படுத்திங்க. நல்ல வாய்ப்புகள் தான் குரு, வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. இல்லவே இல்லைங்க, வாய்ப்பு கிடைக்கல சாமி, வாய்ப்பை உருவாக்குயா, வாய்ப்பை உருவாக்குங்க. அது எப்படிங்க, அதுக்கும் ஒரு டைம் இருக்குல்ல, இதான் டைமு. வாய்ப்பை உருவாக்குறதுக்கு இதான டைமு. கண்டிப்பாக வாய்ப்பை உருவாக்க முடியும், சூழ்நிலையை நமக்கு சாதகமாக ஆக்க முடியும். நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரர்களே, தலைமை பொறுப்பு ஏற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நல்ல நிலைமைக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மற்றவர்களோடு தரம் உயர்ந்து தெரிந்தால்தான் வைரமும் தங்கமும் பிரித்து காணப்படும், கவரிங்கும் தங்கமும் பிரித்து காணப்படும், பித்தளையும் தங்கமும் பிரித்து காணப்படும். ஒன்றுக்கொன்று தரம் வேறுபாடு வேண்டும். இப்போ நம்ம தரம் உயரணும், உயரும் நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது எதை செய்வீர்களோ அதையே உங்கள் ஸ்டைலில் செய்ய. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுங்க, தூக்குங்க வண்டி, ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிறோம். லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய இலக்கு. வாழ்த்துக்கள். இந்த குரு பெயர்ச்சி, இந்த வக்ரகதி உங்களுக்கு சுபமான நேரம். இப்படி இந்த சுபமான நேரத்தை எடுக்கும்போது ஜனவரியிலிருந்து உங்கள் வாழ்க்கை இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நல்லதே நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, பட்டு துணி அதிகமாக யூஸ் பண்ணுங்க, பட்டு துணி, நல்ல மாற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள்.